யாத்திராகமம் 36 அதிகாரம். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலையேலும் அகோலியாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். பெசலையேலையும் அகோலியாவையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்பதலடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணி கடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருட்களை எல்லாம் மோசேயினிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது. வேலை செய்கிறவர்களாகிய ஞான இருதயமுள்ள யாவரும் வாசஸ்தலத்தை உண்டாக்கினார்கள். அதற்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் வினோத நெசவு வேலையாகிய கேருபீன்களுள்ள 10 மூடு திரைகளை பண்ணினான். ஒவ்வொரு மூடு திரை 28 முழ நீளமும் 4 முழ அகலமுமாயிருந்தது. மூடு திரைகளெல்லாம் ஒரே அளவாயிருந்தது. 5 மூடு திரைகளை ஒன்றோடொன்று இணைத்து மற்ற 5 மூடு திரைகளையும் ஒன்றோடொன்று இணைத்தான். இணைக்கப்பட்ட ஒரு மூடு திரையின் ஓரத்தில் இளநீல நூலால் 50 காதுகளை உண்டு பண்ணி அப்படியே இணைக்கப்பட்ட மற்ற மூடு திரையின் ஓரத்திலும் உண்டு பண்ணினான். காதுகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவைகளாயிருந்தது. 50 பொன் கொக்கிகளையும் பண்ணி அந்த கொக்கிகளால் மூடு திரைகளை ஒன்றோடொன்று இணைத்து விட்டான். இவ்விதமாக ஒரே வாசஸ்தலமாயிற்று. வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரினால் நெய்த 11 மூடு திரைகளையும் பண்ணினான். ஒவ்வொரு மூடு திரை 30 முழ நீளமும் 4 முழ அகலமுமாயிருந்தது. 11 மூடு திரைகளும் ஒரே அளவாயிருந்தது. 5 மூடு திரைகளை ஒன்றாகவும் மற்ற 6 மூடு திரைகளை ஒன்றாகவும் இணைத்து இணைக்கப்பட்ட ஒரு மூடு திரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடு திரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டாக்கி கூடாரத்தை ஒன்றாய் இணைத்துவிட 50 வெண்கல கொக்கிகளையும் உண்டாக்கினான். சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்துக்கு ஒரு மூடியையும் அதின் மேல் போட தகசு தோலினால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணினான். வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்திம் மரத்தால் செய்தான். ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாயிருந்தது. ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றுக்கொன்று சமதூரமான 2 கழுந்துகள் இருந்தது. வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்தான். வாசஸ்தலத்திற்காக செய்யப்பட்ட பலகைகளில் தெற்கே தென் திசைக்கு 20 பலகைகளை உண்டாக்கி அந்த 20 பலகைகளின் கீழே வைக்கும் 40 வெள்ளிப்பாதங்களையும் உண்டு பண்ணினான். ஒரு பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளுக்கும் 2 பாதங்களையும் மற்ற பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளுக்கும் 2 பாதங்களையும் பண்ணி வைத்து வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்தில் 20 பலகைகளையும் அவைகளுக்கு 40 வெள்ளி பாதங்களையும் செய்தான். ஒரு பலகையின் கீழ் 2 பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் 2 பாதங்களும் செய்தான். வாசஸ்தலத்தின் மேல்புறத்திற்கு 6 பலகைகளையும் வாசஸ்தலத்தின் இரு பக்கங்களில் உள்ள மூலைகளுக்கு 2 பலகைகளையும் செய்தான். அவைகள்
கீழே இசைக்கப்பட்டிருந்தது. மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருந்தது. இரண்டு மூலைகளிலும் உள்ள அவ்விரண்டிற்கும் அப்படியே செய்தான். அப்படியே எட்டு பலகைகளும் அவைகளுடைய ஒவ்வொரு பலகையின் கீழ் இரண்டிரண்டு பாதங்களாக 16 வெள்ளி பாதங்களும் இருந்தது. சீத்திம் மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மேல்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் பண்ணினான். நடு தாழ்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவப்பாயும்படி செய்தான். பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பால்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பால்களை பொன் தகட்டால் மூடினான். இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்டதும் விசித்திர வேலையாகிய கேரூபீன்கள் உள்ளதுமான ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ணி அதற்கு சீத்திம் மரத்தினால் 4 தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளின் கொக்கிகளை பொன்னினால் பண்ணி அவைகளுக்கு 4 வெள்ளி பாதங்களை வார்ப்பித்தான். கூடார வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்த சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையையும் அதன் 5 தூண்களையும் அவைகளின் வளைவாணிகளையும் உண்டாக்கி அவைகளின் குமிழ்களையும் வளையங்களையும் பொன் தகட்டால் மூடினான். அவைகளின் 5 பாதங்களும் வெண்கலமாயிருந்தது.